மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 4.2 இருக்கக்கூடிய மூன்றாவது கணக்குரிய விடையை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வகம் ஏபிசிடியில் மூலைவிட்டங்கள் ஏசி மற்றும் டியானது ஓவில் வெட்டி கொள்கின்றன. மேலும் கோணம் ஓஏபி ஈக்குவல் டு 46 டிகிரி எனில் கோணம் ஓபிசியை காண்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இது என்னது அப்படின்னா ஒரு செவ்வகம்னு கொடுத்துட்டாங்க. இந்த செவ்வகத்துக்கு பேரும் கொடுத்துட்டாங்க. என்னது இது? ஏ, இது பி, இது சி, இது டி. சரிங்களா? கொடுத்துட்டு இதோட மூலை விட்டங்கள், மூலை விட்டம்னா ஏசிங்கிற ஒரு மூலை விட்டம், பிடிங்கிற ஒரு மூலை விட்டம். அதுதான் ஏசி மற்றும் பிடியானது எதில் வெட்டி கொள்ளுதான், ஓவில் என்ன செய்யுது அப்படின்னா வெட்டிக்கொள்கிறது. மேலும் கோணம் ஓஏபி எவ்வளவு அப்படின்னா 46 டிகிரி. அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓபிசி இந்த கோணம் நமக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இதில் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் ஒரே விஷயந்தான், எப்போவுமே செவ்வகத்தோட மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று எப்படி வெட்டும் அப்படின்னா இரு சமமாக வெட்டும். இப்போ இந்த புள்ளி, இந்த பாயிண்ட்டுங்கிறது இந்த பக்கம் சமமாக வெட்டும், இந்த பக்கம் சமமாக வெட்டும். அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய அளவும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அளவும் ஒன்று. சரிங்களா? அடுத்ததாக ஒரு செவ்வகம் அப்படின்னா அந்த செவ்வகத்தினுடைய ஒவ்வொரு முனையும் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. இந்த இடம் 90 டிகிரி இருக்கும், இந்த இடம் 90 டிகிரி, இந்த இடம் 90 டிகிரி, இந்த இடம் 90 டிகிரின்னு இருக்கும். அப்போ நமக்கு இந்த மொத்த அளவு எவ்வளவு அப்படின்னா 90 டிகிரி. சரிங்களா? நமக்கு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம பி என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடலாம். அப்போ இந்த பாயிண்ட் எனக்கு எவ்வளவு அப்படின்னா 46, இந்த டிகிரி எனக்கு 46ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது 46னா எனக்கு இதுவும் எவ்வளோ தான் அப்படின்னா 46 தான். ஏன்? இது வந்து ரெண்டு சமமாக விட்டுது. பக்க அளவுகள் சமமாக இருந்தால் எந்த அளவு சமமாக இருக்கும், கோண அளவும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அப்போ எதெல்லாம் பக்கம்? ஓஏ, ஓஏவும் ஓபியும் எனக்கு சமம். ஏன்? இது ரெண்டு சமமாக வெட்டுது, அதனால் எனக்கு இது சமம். இப்போ பக்க அளவு சமம்னா எந்த அளவு சமமாக தான் இருக்கும், கோண அளவும் சமமாக தான் இருக்கும். ஓஏபியும் ஓஏபியும் ஓபிஏவும் ஓபிஏவும் எனக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும். இப்போ இது 46 டிகிரினா இது எனக்கு எவ்வளவு தான், 46 டிகிரி தான். அப்போ நான் இந்த அளவு கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இந்த மொத்த அளவு வேணும். இந்த மொத்த அளவு இருக்குன்னு எவ்வளோ சொல்லியிருக்கேன் நான், 90 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த 90லேருந்து 46 கழிச்சாச்சுன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ செங்கோணத்தோட ஒவ்வொரு கோண அளவும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். போட்டுட்டு ஏபிசியோட கோண அளவு எவ்வளோ அப்படின்னா 90. இப்போ நமக்கு எந்த இடம் வேணும், இந்த இடம் தானே வேணும். அப்போது 90லேருந்து எதை கழிக்க போகிறோம், 46 நம்ம கழிக்க போகிறோம். அதைத்தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன். இப்போ இந்த +46 இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா -46 என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்போ என்ன செய்ய போகிறோம், ஓபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி -46 டிகிரி. அப்போ 90லேருந்து எதை கழிக்க போகிறோம், 46 கழிக்க போகிறோம். 46 கழித்தா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 44 டிகிரி வரும். இதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.